தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காக கொண்டாடப்படும் தான் செப்டம்பர் அஞ்சு வெறும் ஏட்டு கல்வியை மட்டும் போதிப்பது இல்லைங்க ஆசிரியரோட கடமை அதையும் வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு கத்து தரதும் ஆசிரியர் தாங்க அதன்படி ஒழுக்கம் தன்னம்பிக்கை ஆற்றல் ஊக்கம் விடாமுயற்சி பொது அறிவு போன்றவைகளும் அடக்கமுங்க இது போன்ற பல்வேறு விஷயங்களை கற்பித்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக திகழ்பவர்கள் தாங்க ஆசிரியர்கள் எப்பவுமே ஆசிரியர்கள் கொண்டாட பட வேண்டியவங்க தாங்க இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் யார் இவரு திருத்தணி அருகே சர்வப்பள்ளி என்ற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ராதாகிருஷ்ணன் பிறந்தார் இவர் பி ஏ பட்டமும் எம்ஏ பட்டமும் பெற்றவருங்க சென்னை பிரசிடென்சி காலேஜில் உதவி விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறார் இந்து மத இலக்கியங்களை மேற்கத்திய சிந்தனைகளையும் கற்று தேர்ந்தவருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மைசூர் யூனிவர்சிட்டியின் தத்துவ பேராசிரியராக தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிட்டிருந்தார் இவர் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் மேடைகளிலும் சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆந்திரா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராவும் இருந்திருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பனாரஸ் இந்து பல்கலை கழக துணைவேந்தராகவும் பணியாற்றியிருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல யுனெஸ்கோ தூதுவராக இவரு நியமிக்கப்பட்டார் சுதந்திர இந்தியாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பல்கலைக்கழக கல்வி ஆணைய தலைவராகவும் இவர் இறந்திருந்திருக்காரு இதனால இவரு கல்வித்துறைக்கு சிறப்பான பங்கு அளிச்சிருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நாட்டின் இரண்டாவது குடியரசு தலைவராகவும் இருந்திருந்திருக்காரு மேலும் இவர் பல நூல்களையும் எழுதியிருக்கார்கள் முதன்மை உபநிடதங்கள் இந்துக்களின் வாழ்க்கை நோக்க பகவத்கீதையோட விளக்க உர மகாத்மா காந்தி உண்மையான கல்வி சமயமும் கலாச்சாரமும் இந்துக்களின் இதயம் இந்துஸ்தானின் இதயம் இன்னும் பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா வயதும் வழங்கப்பட்டிருக்கு இவருடைய கல்வியோட நோக்கம் என்னன்னா மனிதனுடைய ஒளி பாய்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கும் குரங்கு தன்மையை நீக்கி அன்ப வளர் உயிரோட்டம் உள்ள கற்பனை திறனை கல்வி உருவாக்குங்கிறது இவருடைய கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினேழு இவர் இயற்கை எழுதினார் குருகுல கல்வி தொடங்கி இன்றைய நவீன கல்வி முதல் ஒவ்வொரு மாணவர்களையும் சிற்பியாக இருந்து சிதுக்கி முழு சிற்பமாக மாற்றுவது ஆசிரியர்கள் மட்டும்தாங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூட ஷிலாங் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது அவருடைய நேர்முக உதவியாளர் அவர்கிட்ட கிட்ட கேட்டிருக்காரு நீங்க ஒரு சயின்டிஸ்ட் ரைட்டர் முன்னாள் குடியரசு தலைவர் ஒரு உரையாளர் இதில் உலக உங்களை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள் என்று கேட்டிருந்திருக்காரு அதற்கு கலாமையா சொல்லிருக்காங்க நான் ஆசிரியராக மட்டுமே நினைவு கூறப்பட விரும்புகிறேன் என்று கலாமையா பதில் அளிச்சாராம் இந்த ஆசிரியர் தின நாளில் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் ஆசிரியர்களை அன்புடனும் மரியாதையுடனும் நினைவு கூற தெரிந்தது கையளவு தெரியாதது உலகளவு என்று சொல்லு கேட்ப தமக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு மீடியா செவன் ஐ டிவி இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ